தமிழ்நாட்டில் மட்டும்தான் அகில இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து முக்கியமான காலகட்டத்தில் இந்தியா நேரி இந்தியனுடைய எர்லியர் மேஜர் பார்ட்னராக தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையை தெளிவுபடுத்திவிட்டது. பாஜகவோடு எங்களுக்கு உறவு இல்லை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் நிறைவேற்றியதோடு அதன் பிறகு மதுரையில் நடந்த எஸ்டிபி மாநாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து இதை ரியாக்ட் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு பலவீனமான அம்சமாக பார்க்கப்படாதா? ஏன் அந்த தயக்கம்? அதிமுக உறவு முடிந்த நிலையில் அது குறித்து பாஜக தனது பார்வையை திருப்பி இருக்கிறதா? பாஜகவுடைய நிலைப்பாடு எங்களை பொறுத்தவரை தயக்கம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேங்கன்னா, நீங்கள் எல்லா 2019 தேர்தல், 2014 தேர்தல், 2016 தேர்தலாம் நீங்கள் பாருங்கள் சார். குறிப்பாக நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் பல இடத்துல நம்ம ஆட்சியில் இருக்கோம், பல இடத்துல எதிர்க்கட்சியாக இருக்கோம், பல இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்துக்குமே ஒரு கூட்டணியை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்ற போர்டுக்கு இருக்கு. ஸோ நாம் வந்து மற்ற கட்சிகள் ஒரு தமிழகத்தில் மட்டும் சில பேர் அரசியல் பண்ணுவாங்க, சில பேர் பிராந்திய கட்சிகளாக இருப்பாங்க, ரீஜனல் கட்சிகளாக இருப்பாங்க, அவங்க பேசலாம். 2024 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி பேசலாம், 3 மாதம் முன்னாடி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாங்கண்ணா. பிஜேபியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம், பல இடத்துல நானும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பாரத பிரதமரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மோடு வருகின்றார்களோ, நம்மோடு பயணிக்கிறாங்க, சில பேர் நேரடியாக பயணிக்கிறாங்க, சில பேர் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, வருகின்ற மாதங்களில் அதை பார்ப்பீங்க. இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தேர்தல் என்று பேச ஆரம்பிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்ட்ரல் பார்ட்டி லீடர்ஷிப் நம்ம 2024 தேர்தல் என்கின்ற வார்த்தை என்ன பேசுவோம், அதுக்காக பார்லிமெண்ட்ரி போர்டு கூடவே இல்லைங்கண்ணா. இப்போ என்னுடைய லெவலில் ஒரு மாநில தலைவராக நான் என்ன பேச முடியுமோ அதை பேசிக் கொண்டிருக்கின்றேன். மோடி அவர்களை யார் ஏற்றுக்கிறீங்களோ கூட இருக்கிறீங்க, சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம். 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே கட்சியாக எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை மக்களுடைய ஆதரவோடு 2024 தேர்தலில் காட்டுங்கண்ணா. இதுக்கு நீங்கள் முறைப்படி ஒரு கிளியர் கட் ஆன்சர் வேணும். யார் நம்ம கூட்டணியில் இருப்பாங்க, என்டிஏனுடைய ஷேப் அண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், என்டிஏ எப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க, இவங்க தான் எங்களுடைய பார்ட்னர்ஸ்ன்னு எப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, அது பாராளுமன்ற போர்டு மட்டும்தான் அதை சொல்ல முடியுங்கன்னா. இதுவரை இந்தியாவில் எங்கேயுமே கூட்டல. சிரோமணி அகாலிதள், பஞ்சாப் பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்தியா முழுவதுமே பாருங்கள், இந்தியா முழுவதுமே எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி இதுதான் என்று சொல்லவில்லை. அப்பப்போ நாம் என்டிஏ பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடக்குது, அதில் 2 முறை நடந்திருக்கு. டெல்லிக்கு போயிருக்கிறாங்க, தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, பிரதமர் அவர்கள் வரும்பொழுது வரவேற்பதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றாங்க. அதை தாண்டி அண்ணா கிளியர் கட்டாக உங்கள் ஷேப் அண்ட் ஃபார்மேஷன் சொல்லுங்கள், யார் உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது சொல்வதற்கான ஒரு அதிகாரம் எனக்கு இல்லைங்கண்ணா. என்னுடைய அதிகாரம் என்னென்னா 2024 பாரதிய ஜனதா கட்சியை தயார்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். கட்சியை தயார்படுத்திட்டீங்களா, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா, பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கா, அது என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.